நம்ம எல்லாருக்கும் இருக்க பிரச்சனைனா சர்கம்ஸ்டான்சியல் ஃபைத் சூழலுக்கு ஏற்பதான் விசுவாசம் நமக்கு இருக்கும் நிறைய பேருக்கு நல்லது கேட்டால் உடனே இப்போ இன்னைக்கு வச்சுங்களேன் இன்னைக்கு ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நோ மோர் லாக்டவுன் கொரோனா இல்லை சபைக்கு பொங்கணும் இன்னும் ஆரவாரம் இருக்கும் எங்கள் சபை நிறைஞ்சு வழிஞ்சிரும் ரோடெல்லாம் நிற்பாங்க

எல்லா அடையாளங்களையும் தாண்டி சாதகமாக எதுவும் இல்லாத போது விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவுமா இருக்க கிறிஸ்துவ மேல் உங்கள் கண்களை பதி வைத்து நடக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் கரை சேர்வீர்களாமே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்க கண்கள் அவர் மேல வைங்க புயல் வீசுதா எல்லாம் பறக்குதா படகு ஆடுதா எஸ் பட் ஃபைத் அதை தாண்டி கர்த்தரனை கைவிட மாட்டார்னு தண்ணிக்கு மேலே தலை தூக்கி அந்த உன்னத தேவனை நோக்கி பார்த்து இன்னும் கொஞ்சம் கடிச்சு நில்லுங்க கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார் அமேன் ஒரு இருபது அடி நடந்திருப்பார்னு நினைக்கிறேன் அமேன் ஹி ஷிஃப்ட்ஸ் தேவன் மேலே இருந்த கண்கள் சூழ்நிலை மேலே ஷிஃப்ட் பண்ணார் ஐயோ இது இல்லையே இது இல்லையே வச்சுங்களேன் கொஞ்சம் இறங்கி போனா பாத்திரத்தில் மாவு இல்லையே எண்ணெய் இல்லையே அரிசி குறைஞ்சிச்சே என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்களோ இருக்காங்க நம்ம அவர் அவர்களை நினைக்கிறோம் எனக்கு அங்கே பிடிச்சது என்னென்னா என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் நாங்கள் பிடிச்ச வார்த்தை ஹி இஸ் பிகினிங் டு சிங்க் ஆமீன் மூழ்க தொடங்குகிறார் நல்லா ரெண்டு வாட்டி சொல்கிறேன் ஆமீன்ஸ் மூழ்க தொடங்குகிறார் மூழ்க தொடங்கிறார் ஆனால் எத்தனை பேர் தெரியும் மூழ்க தொடங்கிய போது கூட என் தேவன் மூழ்கிடான்னு விட்டவர் அல்ல மூழ்க தொடங்கிய தான் கையை பிடிச்சி தூக்கி அவனை படகு சேர்த்தார் ஆமீன் என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறவங்க ஒரு அழக சொல்லுங்க மாக்கலாம் ஆனா மூழ்க தொடங்கிய போது அவனுக்குள்ள இருந்த ஒரு அழுகையின் சத்தம் கேட்டது கர்த்தாவே என்னை காப்பாற்றும் லார்ட் சேவ் மீ என்று ஒரு ஜெபத்தின் சத்தத்தை அவன் எழுப்புகிறான் த லார்ட் ரீச் அவுட் எத்தனை பேர் நம்புறீங்க சர்க்கம்ஸ்டான்சியலா உங்க ஃபேத் வீக் ஆகும் போதும் ஆமின்னு சொல்லுங்களேன் எனக்கு அங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அவர் ஃபேத் வீக் ஆச்சு அப்படின்னா ஏசுவே பார்த்து நடப்பேன்னு வீரமாக நடந்தவர் இப்போ சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் விசுவாசம் தோய்ந்து போன போது கர்த்தாவேன்னு கூப்பிட்டான் கர்த்தர் கையை பிடிச்சி படகு சேர்த்தார் படகுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் புயல் நின்றுச்சு ஆமேன் எதுவுமே நம்புறீங்க உங்க விசுவாசம் வீக்கா இருக்கும் போதும் என் ஆண்டவர் அங்கே வந்து உன்னை திட்டுறவர் அல்ல திட்டுவார் அப்புறம் படகுல உட்கார் வச்சு திட்டுவார் உட்கார் வச்சு தான் திட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் படகுல ஏறினதுக்கு அப்புறம் அவ்விசுவாசே உன் விசுவாசம் எங்கேன்னு அப்படின்னு கேட்டார் பட் அவர் அது வரைக்கும் எதுவும் சொல்லவில்லை மூழ்கும் நேரத்தில் உங்க விசுவாசம் அவர் மேல அந்த கண்ணு போய் நீங்கள் விசுவாசத்தில் பெலவீனம் அடையும் போதும் என் தேவன் எப்படிப்பட்டவர்னா ஈவன் வென் யார் வீக்ல சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான் ஏ சொல்லு நல்லவர் சொல்றவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இருந்த போதும் உங்களை நிறைய பேரை கர்த்தர் தாங்கினால்தான் நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க விசுவாச வீரர்களாக இருந்தனால மட்டுமல்ல வீரர்களாக இருக்கணும் ஆனால் விசுவாசமே பலவீனமா இருந்த போதும் கர்த்தர் கையை பிடித்து அவனை படகு சேர்த்தார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் நீங்கள் கையை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க கர்த்தாவே நாங்கள் மூழ்குகிறோம் எங்களை காப்பாற்றும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார் அமேன் என்னுடைய அவிசுவாசத்துக்கு உதவி செய்யும் என்று கேட்டது போல மற்ற சுவிசேஷத்தில் நம்ம கேட்கணும் ஆமேம் ஆண்டவர் நல்லவர் அவனை கரம்பிடித்து படகில் சேர்த்த போது புயல் நின்று போயிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் எங்கே ஆமேன் அவனை டெலிவர் பண்ணி அவனை படகில் உட்கார வச்சதுக்கு பின்பு கர்த்தர் சொன்னார்

லிட்டில் ஃபைத் இருந்தனால தான் கொஞ்சமாவது விசுவாசம் இருந்தனால தான் இருபது அடியாவது நடந்திருக்கிறார் ஸோ அவர் அங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது நான் நினைக்கிறேன் லிட்டில் ஃபைத்தை அல்ல டவுட்டை பண்ணார் ஆமே நீ ஏன் ஏன் சந்தேகப்பட்டாய் அந்த சந்தேகப்பட்டாய் என்ற வார்த்தையை கிரீக்னுடைய ஐடியா கிரீக் மொழிபெயர்ப்பினுடைய ஐடியாவில் பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் போகிறதுன்னு அர்த்தமாகும் ஆகுமா ஆமேன் இங்கிலீஷில் கோயிங் டூ டைரக்ஷன்ஸ் அட் ஒன் டைம் ஒரே நேரத்தில் இரண்டு டைரக்ஷன் போகிறது அப்படின்னா ஒரே நேரத்தில் லெஃப்ட்லையும் போக நினைக்கிறது ரைட்லையும் போக நினைக்கிறது கர்த்தர் சொன்னார் அதுதான் தப்பு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் இன்னைக்கு லெஃப்ட்டை விட்டுட்டு ரைட்டு மட்டும் போவீங்க பேதர் போகணும்னு நினைச்சான் ஆனால் சூழ்நிலையும் பார்த்தான் ஒரே நேரத்தில் சிந்தனை இரண்டு பக்கமாக இழுக்கப்பட்டதுனால தான் கர்த்தர் சொன்னார் அல்பவிசுவாசியே உன்னை அற்ப விசுவாசி தான் இருபது அடி நடந்திருக்க பாராட்டுறேன் லிட்டில் நன்றி நீ அற்ப விசுவாசி ஆனா எங்க தெரியுமா பிரச்சனை நீ ஒரே நேரத்துல ரெண்டு டிரக்ஷன் பாக்குற என்னை கேட்குற அன்பானவர்களே நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய சிந்தனை இரு பக்கம் விழுக்கப்படுகிறது இன்னைக்கு ஒண்ணு செய்யுங்க எத்தனை கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் பாருங்க அது கர்த்தரையை பாருங்கள் அவர் அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார்